ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மேத்மத்தாலஜி இன்றைக்கி செவன்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் ஒன் நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சம் நம்பர் நைன் பார்க்கலாம் சம் நம்பர் நைன் புத்தா வாஸ் போர்ன் இன் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ பிசி ஆர் பிசிஇ அண்ட் டைட் இன் ஃபோர் எயிட்டி த்ரீ பிசி ஆர் பிசிஇ வாஸ் ஹீ அலைவ் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி ஆர் பிசிஇ அண்ட் ஃபைவ் டிஸ் லைஃப் டைம் ஓகே ஸோ இதில் பிசிபிசிஇ அப்படின்றது என்ன அப்படின்னா பிசியோட எக்ஸ்பென்ஷன் வந்து பிஃபோர் க்ரைஸ்ட் ஓகே பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரா இது தான் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் ஓகே அப்போது இந்த பிசியில் வந்து இயர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸில் தான் நம்ம ரெ ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் சரியா அப்போது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு வரும்போது புத்தா எப்போ வந்து பான் எந்த வருஷம் அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ பிசி அண்ட் ஹீ டைட் இன் ஃபோர் எயிட்டி த்ரீ பிசி அப்போ நம்ம இன்டீஜர்ஸில் எப்படி இதை மார்க் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஜீரோ இருக்கும் இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு பாசிட்டிவ் இயர்ஸ் நமக்கு தேவையில்லை

ஓகே இதை நம்ம மார்க் பண்ணிட்டோமா இப்போ நமக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த ஃபோர் எயிட்டி த்ரீக்கும் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீக்கும் நடுவில் தான் எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இல்லையா மைனஸ்ன்னு போடணும் சரியா அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வருது அப்படின்னா இ பிறந்தது வந்து ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸில் அண்ட் டைட் இன் ஃபோர் எயிட்டி த்ரீ இயர்ஸ் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் நடுவில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இல்லையா அப்போ கண்டிப்பாக ஈ வில் பி அலாய் இன் திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி இல்லையா ஸோ அதை தான் நம்ம இங்கே டினோட் பண்ண போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு வேர்ட்ஸை

ஹி was alive இன் மைனஸ் ஃபைவ் சரியா அப்போது என்ன எழுதலாம் அலைவ் இன் இது இயர்ஸாக எழுதும்போது இயர்ஸில் எப்படி எழுதுவோம் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிஆர் பிசிஇன்னு எழுதணும் சரியா ஸோ இதுதான் வந்து first ஆன்சர் இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find ஹிஸ் லைஃப் டைம் கேட்டிருக்காங்க தே his ஹிஸ் லைஃப் டைம் லைஃப் டைம்னால் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு அதுதான் லைஃப் டைம் சரியா அப்போது வாழ்ந்திருக்காருன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பரை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ என்ன வரும் பெரிய நம்பர்னு வரும்போது ஜீரோக்கு பக்கத்தால் எந்த நம்பருக்கோ அதுதான் வந்து நெகட்டிவ்ல பெருசு அப்போது மைனஸ் ஃபோர் எயிட்டி த்ரீலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும் இந்த மைனஸ் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீயை நம்ம மைனஸ் பண்ணணும் சரியா சோ ஏனா இங்கே born, born on 563 and died on 483, சரியா சோ இதுதான் நம்ம மைனஸ் பண்ணணும் இப்போ என்ன ஆகும் மைனஸ் ஃபோர் எயிட்டி த்ரீ மைனஸ் சோ மைனஸ் ப்ளஸ்ன்னாகிடும் ஸோ ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ ரெண்டு வேறு வேறு சைனா நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா அப்போ ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீலேருந்து ஃபோர் எயிட்டி த்ரீ செப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீலேருந்து த்ரீனா ஜீரோ தென் சிக்ஸ்லேருந்து எயிட் போகாது ஸோ இங்கேருந்து பண்ணும்போது போரோ பண்ணுவோம் இங்கே ஃபோர் நாயிரும் இங்கே சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ்டீன்லேருந்து எயிட் மைனஸ் பண்ணால் எயிட் ஸோ எயிட்டி எயிட்டி இயர்ஸ் வந்து அவர் என்ன இருக்கார் இஸ் லைஃப் டைம் இஸ் டோட்டல் லைஃப் டைம் இஸ் எயிட்டி இயர்ஸ் சரியா ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகே தேங்க்யூ